அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆடி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி உத்திராட நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமடைகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடியும் ஆவணியும் கலந்த மாதம். அடைமழை காலம் தொடங்கிவிடும். சூரியன் கடகராசியில் பாதி நாட்களும் சிம்ம ராசியில் பாதி நாட்களும் பயணம் செய்வார். ஆகஸ்ட் மாதத்தில் முக்கிய விசேஷ நாட்கள்: ஆகஸ்ட் 3 வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆடி கார்த்திகை, ஆகஸ்ட் 11 சனிக்கிழமை ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 13 திங்கட்கிழமை ஆடி பூரம், ஆகஸ்ட் 14 செவ்வாய் நாக சதுர்த்தி, ஆகஸ்ட் 15 புதன்கிழமை கருட பஞ்சமி, ஆகஸ்ட் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி அவிட்டம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆகஸ்ட் 18 கடகராசியில் சுக்கிரன் வக்ரமடைகிறார், சிம்ம ராசிக்கு சூரியன் செல்கிறார், ஆகஸ்ட் 19 செவ்வாய் கன்னிக்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் நீங்கள் குடும்பம் மற்றும் நிதியில் கவனம் செலுத்தலாம். பொதுவாக மூதாதையார் சொத்துக்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் விவகாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதத்தில் முயற்சிகளில் சிறிது சரிவு அல்லது பின்னடைவு ஏற்படலாம் என்றாலும் நீங்கள் புதிய முயற்சிகளை தொடரும் ஆற்றலை பெற்றிருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் மிதமான உறவை கொண்டிருக்கலாம். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் திருமண உறவில் மிதமான காலகட்டத்தை கடக்க நேரலாம். காதலர்கள் இந்த மாதத்தில் சோதனை காலங்களாக சந்திக்கலாம். உங்களின் சில கடமைகளில் இருந்து நீங்கள் விலகலாம். குழந்தைகளால் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகலாம். இந்த காலகட்டத்தில் உறவு விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதை காணலாம். நிதி நிலையை பொறுத்தவரையில் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். எதிரிகள் மற்றும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கலாம். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் மூலம் ஆதாயங்களை பெறலாம். பிள்ளைகள் மற்றும் குடும்பத்திற்காக எதிர்பாராத செலவு செய்ய நேரிடும். இந்த மாதத்தில் பங்குச்சந்தை தொடர்பான விஷயங்களை கையாளும் போது எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பணியிடத்தில் ஈகோ மோதல்கள் ஏற்படும். அர்ப்பணிப்பு முயற்சியால் அங்கீகாரம் பெற முடியும். உத்தியோகத்தில் அதிக ஊதியங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் அதிகாரம் இருக்கலாம். பணியிடத்தில் பதட்டங்களை உருவாக்கும் ஒரு காரணியாக தகவல் தொடர்பு இருக்கலாம். இம்மாதத்தில் உங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம். தொழில் பொறுத்தவரை வியாபாரம் மூலம் இந்த மாதம் நல்ல வருமானம் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் விஷயங்களிலும் லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்திற்கான முயற்சிகள் புதிய இலக்குகளையும் பார்வைகளையும் கொண்டிருக்கலாம். யோசனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் வியாபார வளர்ச்சிக்கு தவிர்க்க முடியாத காரணியாக இருக்கலாம். முதலீட்டு போர்ட்ஃபோலியோவை மறு சீரமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். வணிகத்தில் உள்ள முதலீடுகளை பாதுகாக்க தக்க வைக்க கடன்களை பெற வேண்டிய தேவையும் இருக்கலாம். தொழில் வல்லுநர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் கலவையான பலன்கள் இருக்கும். ஆவணங்கள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் தவறான தகவல் தொடர்பு மற்றும் பின்னடைவுகள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிதமான நிதி வரவு இருக்கலாம். தொழிலில் இருந்து லாபம் மற்றும் ஆதாயம் கிட்டலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் உடல் நலக்குறைவு ஏற்படலாம். வயிறு சம்பந்தமான சில உபாதைகள் வரலாம். இந்த காலகட்டத்தில் மன அமைதி குறையும். தாயின்
உடல்நிலை, கவலைகள், ஆற்றல் மற்றும் பண இழப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். மாணவர்களை பொறுத்தவரையில் மிதுனராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முயற்சிகள் இருந்தாலும் கல்வியில் கலவையான பலன்கள் இருக்கும். படிப்பில் முயற்சிகளில் பின்னடைவுகள் மற்றும் பின்தங்கிய நிலைகள் ஏற்படலாம். ஆயினும் கூட முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள். வெளிநாட்டு கல்வி தொடர்பான வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மிதுனராசி மிருகசீஷ்டம் 3-4 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தை தரும். வீண் கவலை நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கும். திட்டமிடாமல் செய்யும் காரியங்களால் தவறுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைப்படும். அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். பெண்களுக்கு வீண் செலவு குறையும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்மைக்கு பெயர் போன திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவினை எடுப்பீர்கள். மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கும். தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். உறவினர் மூலம் நன்மை உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கும் மனநிலைமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல செயல்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். தொழிலில் வியாபாரம் சுமாராக நடக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமை குறைந்து காணப்படுவீர்கள். வேலை திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும்.
அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீரும். கலைத்துறையினருக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம். அயல்நாட்டில் இருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும். நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம். லாபத்தையும் பெறுவார்கள். பெண்களுக்கு உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.